ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செடிங்களுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றியே ஆகணும் டெய்லியுமே. நம்ம டெய்லி வின்டர் ரெய்னி சீசன்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமலே வந்து செடி வந்து பச்சை பசேல்னு இருந்தது. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகவே இலைகள்லாம் வந்து காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், தண்ணி போக வாட்டம் ப்ராப்பராக இல்லை, தண்ணி தேங்கி தேங்கி வச்சு பார்த்திங்கன்னா தரையெல்லாம் வந்து கருப்பாயிடுச்சுன்னு. இப்போ தான் வந்து அந்த கலர்லாம் வந்து பாசியெல்லாம் பிறக்க பிறக்க க்ளீன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனாலேயே நாங்கள் நிறைய செடிஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ இதுதான் வந்து இருக்கிறதே, இது வந்து பாரிஜாதம் இலை வந்து உதிர்த்துச்சு, துளுக்கவும் செய்து. பச்சை மிளகாலாம் நிறைய வச்சுருந்தேன், இப்போ ஒன்று தான் இருக்குது. கத்திரிக்காவும் ரெண்டே ரெண்டு செடி தான் இருக்குது. தண்ணி ஊற்ற டைம் இல்லாமல், தண்ணி வந்து மார்னிங் ஊற்ற டைமே இல்லை, ஈவினிங் அதுவும் வந்து துணி காய வைக்க வந்தால் தான் வந்து தண்ணி ஊற்றுறது. தண்ணி இப்போ தான் ஒரு ரெண்டு நாளாக ஒழுங்காக ஊற்றிட்டுருக்கேன், அதனால் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இல்லைனா இன்னமும் வாடி போயிட்டுருக்கோம். மாடியை பெருக்கிறது கூட இல்லை. இப்போ என்னோடய ஈவினிங்கில் துணியை காய வைக்க வந்தாச்சு. துணியை காய வைக்க வரவே இப்போ செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இவங்க வந்து பவழமல்லி, ரொம்ப பச்சை பசேல்னு இருந்தாங்க, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் காஞ்சி போய் செடி துளுக்குமோன்ற நிலமையில் இருந்தாங்க. இப்போ நல்லா வந்து துளுத்து வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவழமல்லியோட காய். ஒரு சிலர் வந்து இந்த பவழமல்லியோட காயெல்லாம் வந்து கூட எடுத்து வச்சுருவாங்க, பாதுகாத்து வைப்பாங்க, ரொம்பவும் நல்லது வீட்டில் இருந்தான்ட்டுன்னு. இது வந்து ஆஞ்சநேயர் தவம் இருந்த செடின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் தவம் இருக்கவே தான் வந்து இந்த பவழமல்லி வந்து நம்ம பறிக்கவே தேவையில்லை, தானாகவே வந்து கொட்டும், நம்ம பறிக்கவும் கூடாதுன்னு. பழுப்பு கலர், பழுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும் ஆரஞ்சு கலரில், மேலே வந்து இதழ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதுதான் பவழமல்லிப்பூ. இப்போ வந்து ரீசண்டாக பவழமல்லி பார்த்திங்கன்னா பூக்க காணும், ரொம்ப நாளைக்கு முன்னால் பூத்து கீழே கொட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பிரைட் ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா காம்பும், இதழ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து இதழும் வந்து இருக்கும். இதுதான் எங்களோட ஃபேவரட் துளசி மாடம். போஸ்ட் இருக்கிறனால கீழே இருக்க நெல்லிக்காய் மரத்தை வெட்டி வெட்டி விடுறோம். பாம்புங்க தொல்லை தாங்க முடியலை. பாம்பு பார்த்திங்கன்னா முருங்கை மரத்து மேலேயே ஏறி கீழே விழுந்திருக்கு, எதிர்க்க வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து முருங்கை மரம், நெல்லிக்காய் மரம், நித்தியமல்லின்னு எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் எடுத்தது, ரீசெண்டாக எடுத்த வீடியோ, உடனே அப்லோட்